Satyabhama Institute of Science and Technology, Chennai. நம்ம எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி இந்த வார எவிக்ஷன்ல பாத்தீங்கன்னா சுச்சி தான் வந்து வெளியேறிருக்காங்க. 16 கண்டஸ்டன்ட்ஸோட தொடங்கிய பிக்பாஸ் சீசன் 4 பாத்தீங்கன்னா கூடுதல் போட்டியாளரா முதல்ல வந்து அர்ச்சனா என்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சுச்சித்ரா என்ட்ரி கொடுத்தாங்க. நம்ம முன்னாடியே சுச்சி குவாரண்டைன்ல இருக்கும் போது நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் பரவிச்சு. அதை நம்ம ஆல்ரெடி சினிமா கடல போட்டிருந்தோம். அது என்னன்னா, தங்கியிருந்த ஹோட்டல்ல நடுராத்திரியில யாரோ சிலர் தன்னை கொல்ல முயற்சி பண்றாங்க அப்படின்னு கதறி பரபரப்பு ஏற்படுத்தினாங்க. அப்பவே சேனல் தரப்புல இவரை ஷோக்குள்ள அனுப்புவதா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பிளான் பண்ண டேல அனுப்பாம கொஞ்சம் தாமதமா தான் வந்து உள்ள போனாங்க வீட்டுக்குள்ள. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளயும் கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல அவங்க முழு ஈடுபாடு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாலாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் சுச்சி அந்த வீட்டுல இருந்தாங்க. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஆஃப் தி ஸ்கிரீன்ல பிக்பாஸ் ரொம்பவே படுத்து எடுத்திருக்காங்களா சுச்சித்ரா. குவாரண்டைன்ல இருந்த போதே நடந்த மாதிரி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளயும் சில நேரம் அழுறது, ஆர்ப்பாடம் பண்றது, அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்றது, இந்த மாதிரிதான் இருந்தாங்களாம். ரிலாக்ஸ்க்கு ஒதுக்கப்பட்ட ரூம்ல தான் அதிகபட்சமா அவங்க இருந்தா சொல்லப்படுது. இதனால சேனல் தரப்பே கடுப்பாகி இவங்க வெளியேறினா போதும் அப்படின்ற மனப்பான்மைக்கு வந்துட்டாங்களாம். இந்த நிலையில இந்த வர நாமினேஷன் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரியோ, பாலா, ஆரி, சோம், அனிதா இவங்களோட சேர்ந்து சுச்சி இருந்திருக்காங்க. இதுல சுச்சிக்கு தான் வந்து மிக குறைவான ஓட்டுகள் கிடைச்சு அவங்க ஷோல இருந்து வெளியேறிட்டாங்களாம். சோ நம்ம கெஸ் பண்ண மாதிரியே இந்த வாரம் வந்து சுச்சி தான் வந்து எலிமினேட் ஆறாங்க. சோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போட்டியாளர் யாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.